அனைவருக்கும் வணக்கம். நூற்றுக்கு நூறு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தினமலர் செய்தியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் நியமன பிரச்சனைக்கு முடிவு கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு வழக்கறிஞர், புவனகிரி பிளேஸ்லேருந்து கடலூர் மாவட்டத்திலேருந்து அனுப்பியிருக்காங்க. இவர் பேர் வந்து குணசேகரன். என்ன வந்து இந்த ஆர்டிக்கலில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 670 மேல்நிலை, 435 உயர்நிலை, 1003 நடுநிலை மற்றும் 1235 துவக்க பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் இல்லை என்ற அதிர்ச்சி தகவல் புள்ளி விவரங்கள் வாயிலாக தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே அரசு பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கைக்கேற்ப ஆசிரியர்கள் இல்லாமல் பற்றாக்குறை உள்ள சூழலில் தலைமை ஆசிரியர்களும் கணிசமான அளவில் இல்லை என்பது கவலை தரும் விஷயம். தற்போதைய நிலையில் அரசு பள்ளிகளில் 12,000 மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. ஆசிரியர்கள் பணி சம்பந்தப்பட்ட சில வழக்குகள் நீதிமன்றங்களில் தீர்வுக்காக காத்திருக்கின்றனர். ஆனால் இந்த வழக்குகள் காரணம் காட்டியே தமிழக அரசு தொடர்ந்து தற்காலிக ஆசிரியர்களை நியமித்து அவர்களுக்கு குறைந்த ஊதியத்தை கொடுத்து ஏமாற்றி வருகிறது. அரசியல் கட்சிகள் தங்களுக்கு பாதிப்பு என்றால் நீதிமன்றங்களில் விடுமுறை நாட்களில் கூட வழக்குகள் தொடுத்து தங்களுக்கு தேவையான பரிகாரத்தை பெறுகின்றன. அதே நேரத்தில் எதிர்கால சிற்பிகளாக உருவாக்கும் ஆசிரியர்கள் பணி நியமன வழக்குகளில் மட்டும் அலட்சியம் காட்டுகின்றன. டாஸ்மாக் மதுக்கடைகள் தொடர்பாக ஒரு பொதுநல வழக்கு தொடரப்பட்டால் அதை எவ்வளவு விரைவாக நடத்தி தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு பெற முடியுமோ அதை தமிழக அரசு செய்கிறது. இதற்காக மேற்கொள்ளும் முயற்சிகளில் 1% கூட ஆசிரியர்கள் பணி நியமனம் சம்பந்தப்பட்ட வழக்குகளை விரைவாக முடிப்பதில் அக்கறை காட்டுவதில்லை. தமிழகத்தை ஆளும் திராவிட மாடல் அரசுக்கு உச்சநீதிமன்றம் வரை வழக்குகளை நடத்த நல்ல சீனியர் வழக்கறிஞர்கள் அவர்கள் கட்சியிலேயே உள்ளார்கள். அவர்கள் வாயிலாக உயர் மற்றும் உச்சநீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள அரசு பள்ளி ஆசிரியர் நியமனம் தொடர்பான பல்வேறு வழக்குகளை விரைவில் விசாரணைக்கு கொண்டு வந்து முடிக்கலாம். ஆனால் அதை செய்ய தயங்குவது ஏன் என்று தெரியவில்லை. ஒரு சில தாக்கல் செய்த வழக்குகளுக்காக ஒட்டுமொத்த ஆசிரியர் பணியிடங்களையும் நிரப்பாமல் இருப்பது சரியல்ல. எனவே இனியாவது இந்த விஷயத்தில் தமிழக அரசு தீவிர அக்கறை காட்ட வேண்டும். வழக்குகளை விரைவாக முடித்து அரசு பள்ளிகளில் போதிய ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். போதிய ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டால் தான் பொதுத் தேர்வுகளில் அரசு பள்ளிகள் சாதிக்க முடியும். அதன் வாயிலாக மாணவர்கள் எண்ணிக்கையும் உயரும். இல்லையெனில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு எத்தனை சலுகைகள் வழங்கினாலும் பலன் இருக்காது அப்படின்னு ஒரு ஆர்டிகல் வெளியிட்டிருக்காங்க. ரொம்பவும் சிறப்பான ஒரு ஆர்டிகல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து 15,000 மேற்பட்ட ஆசிரியர் காலிப்பிடங்கள் இருக்கிற சூழ்நிலையில் வந்துட்டு ஏன் வந்து இன்னும் டெம்பரரி டீச்சர்ஸே அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க? பர்மனன்ட் டீச்சர்ஸ்க்கு வந்து ஜாப் போடுறதுக்கு எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் இன்னும் அதில் ஏன் இறங்காமல் இருக்கிறாங்க? எந்த ஸ்டெப்ஸும் ஏன் இன்னும் வந்து மேற்கொள்ள அப்படின்ற கேள்வி வந்து முன்னெடுத்து வச்சிருக்கிறாங்க இந்த வழக்கறிஞர். ரொம்பவும் சிறப்பான ஒரு ஆர்டிகல் அப்படின்னு சொல்லலாம். நன்றி. மேலும் அடுத்த ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.